வணக்கம் நண்பளே, இது உங்கள் வில்லேஜ் நேச்சுரல் பிளேஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருன்னா திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் தான் வந்திருக்கோம். இந்த கீரனூரில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கெட்டி மல்லீஸ்வரர் கோயில் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து கொண்டரங்கி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 3825 உயரம் அது. இந்த கோயிலோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து அர்ஜுனை வந்து தவசை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த கோயிலுடைய ஃபுல் வியூ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கீழே இருக்க ஃபஸ்ட்டு மல்லீஸ்வரர் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே மல்லீஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு மேலே போகிறோம். இப்போ தான் நண்பர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கூட தான் மலையேற போகிறோம். வணக்கம், என் பேர் கார்த்திகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சபரிநாதன். இப்போ நம்ம அவங்க கூட தான் மலையேற போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மல்லீஸ்வரர் கோயில் கீழே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இங்கே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறோம். சரி, வாங்க போகலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டி மல்லீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வந்து அதனுடைய பலன்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு ஒரு பலன் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்குறோம். இந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா இந்த ஐதீகம் வந்து நிறைய வந்து கடைப்பிடிக்கிறாங்க. சரி, வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணோம். இந்த கோயில் வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த மூணு நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பு விசேஷங்கள்லாம் நடக்குங்க. இப்போ நம்ம வாங்க உள்ளே போய்ட்டு தரிசனம் பண்ணலாம். வாங்க. இப்போ நம்ம கீழே இருக்க மல்லீஸ்வரர் தரிசனம் பண்ணிச்சு. இப்போ மலையேறி தான் போக போகிறோம். இனிமேல் தான் பார்த்தோன்னா நம்மளுடைய பாதைகள் வந்து தொடரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து ரொம்ப கடினமாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏறி பார்க்க போகிறோம். சரி, வாங்க. இந்த மலை ஏறுனா பார்த்திங்கன்னா சிவனோட அருள் இருந்ததாக மட்டும்தான் நம்மளால் அந்த மலை ஏற முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாறைகளில் வந்து படிக்கட்டுலாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறத்துக்கான அருளை வந்து சிவபெருமான்கிட்ட நம்ம கேட்டு தான் வாங்கின போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா சிவனோட அருள் இருந்தால் தான் அந்த மலை ஏற முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகிற மாதிரி கேஷுவலாக அந்த மலைக்கு ஏற முடியாது. சரி, வாங்க நம்ம போகலாமா. சிவபெருமான்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்க போகிறோம். வாங்க போகலாம். நம்மளே பார்த்தோன்னா இப்போ இங்கேருந்தா நம்ம பாதையெல்லாம் ஏற போகிறோம்ப்பா. மலைப்பாதை வந்து இங்கேருந்து தான் தொடங்குது. கொஞ்சம் தான் படிக்கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாறைகள் வந்து செய்தி தான் வச்சுருக்கு. சரி, வாங்க இப்போ நம்ம மலையேற தொடங்கலாம். தரிசனம் அடைச்சு இப்போ நம்ம மேலே போகிறோம். இங்கேருந்தான் வந்து பார்த்தோன்னா படிக்கட்டுலாம் தொடங்குது. ஏன்னா படிக்கட்டில் இங்கே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நண்பர்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த படிக்கட்டு பத்திரம் நம்மளுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அதுதான் பார்த்தோன்னா இப்போ நம்ம காலை டைமில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:50 ஆகுது. இப்போ இப்போ நம்ம மலை எத்தனை மலை ஏறி முடிக்க போகிறோன்னு தெரில. சரி, வாங்க போகலாம். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டெப்பு தரணுன்னே இங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம். சரி, வாங்க நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா கல் படிக்கட்டு வந்து ஆரம்பிக்குது. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே படிக்கட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த படிக்கட்டுலாம் பார்த்தோன்னா வழுக்கும். நம்ம பார்த்தா மெதுவாக தான் போகணும். பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா கம்பிலாம் இருக்குது. நடக்க அந்த ஏற முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பிடிச்சின்னு ஏறலாம். இங்கேருந்து வந்து பாதைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த மலை பார்த்தோன்னா இந்த மலையே பார்த்தீங்கன்னா சிவனோடிகள் தான் இருக்குது. அந்த மலையே இப்போ நம்ம இந்த மலையில் தான் நம்ம ஏற போகிறோம். அந்த படிக்கட்டுலாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அங்கே தான் போகணும். சரி, வாங்க நம்ம போகலாம். நம்மளே பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் தூரம் தான் ஏறியிருக்கோம். இந்த வியூ பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா பொழுது இப்போ தான் வந்து விடியுது. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைத்தொடரில் தான் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானல் மலை தான் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக இருக்குது.
செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இது. இன்னும் நம்ம மேலே ஏற இறந்தால் பார்த்து செம்மையாக இருக்கும். சரி வாங்க மேலே ஏறணும். நம்மளே பார்த்தோம்னா இப்போ நம்ம கொஞ்சம் தான் ஏறியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தாலே பார்த்தோன்னா மூச்சு வாங்குது இப்போ. ஏன்னா அந்த பாறைகள் மேலே தான் கூட படிக்கட்டு செதுக்கி இருக்கு. போகிற போக ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நெட்டாகவே இருக்குது. பரவாயில்ல, அதுக்குள்ளே நம்ம போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பாட்டிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வரும்போது கட்டாயம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துன்னு இருங்க. குளுக்கோஸ் இது மாதிரி பார்த்தோன்னா எடுத்துன்னு இருங்க. ஏன்னா கலர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே கடைகள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட்டுலாம் வாங்கி ஏறுங்க. மேலே ஏறுற வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. சரி வாங்க. நம்மளே பார்த்தோன்னா இப்போ சன்லைட் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இங்கே 7 மணி தான் வருது இங்கே சூரியனே. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம ஆரம்பம் தான் ஏற ஆரம்பித்தோம். மணி 7 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம காலை டைமில் ஏறி இறங்கணும். இந்த பாதைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு செம்ம வியூலாம் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா காலை டைம்ன்ற போது இந்த சூரிய உதயத்து நேராக நிறைய வியூலாம் தெரியுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் நம்ம மேலே ஏறி பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்னதாக தெரியும். இந்த மலையை காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த உச்சிக்கு தான் நம்ம ஏறணும். அங்கே தான் நம்ம ஏறணும். அது போது போகிற வழி. சரி வாங்க. இப்போயே பார்த்தோன்னா மூச்சு வாங்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம மலையிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல் இருக்குது. இந்த சப்பாத்தி கல் வந்து பழம் வந்து பார்த்தோன்னா உடம்பு நல்லது. இதுதான் பார்த்தோன்னா நிறைய வந்து ஹைப்ரிட் பண்ணி ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுன்னுக்குறாங்க. இதுதான் இயற்கையானது. இது நிறைய ஒரு ஊரில் பார்த்தோன்னா அஞ்சு போச்சு இதெல்லாம். இப்போ நம்ம வரும்போது சாப்பிட்லாம். நம்ம காலையில் வந்து பார்த்தோன்னா ஏறிடணும். வெயிலுக்கு முன்னாடி வெயில் ஏறிச்சுன்னா அந்த படிக்கட்டெலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து அனல் பறக்கும். நம்ம காலை டைமில் ஏறி இறங்கணும். இல்லைனா பார்த்தோன்னா ஈவினிங் டைம் தான் ஏறணும். இப்போ நம்ம இப்போ ஏறலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது கள்ளிச்செடி. இது இந்த கள்ளிச்செடி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நினைக்காதீங்க, பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இது உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷம் இது. ஏன்னா பெண் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளணும்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பால் தான் இது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணில் அடிச்சுன்னா பார்த்தோன்னா கண்ணே நொல்லையாக போயிடும். லைட்டாக உங்களுக்கு கிள்ளனாலே போகிறோம். இதில் எப்படி பால் மட்டும் வருதுன்னு பாருங்கள். ஆனால் வெறும் முள்ளாக தான் இருக்கும். இது பாருங்கள் கையில் எப்படி போக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலாக தான் வரும். இது இது நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இதை ஏன்னா குழந்தைங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இதெல்லாம் வந்து ஏன்னா அடிச்சு கிடிச்சு கண்ணில் பட்டதுன்னா கண்ணே வந்து நல்லதாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது இதெல்லாம் வந்து எதுவும் டச் பண்ணால் நம்ம ஏறணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதை. சரி வாங்க இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஏறுறாங்க இப்போ அவங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு ஏறுங்க. நிறைய பேர் வந்தால் தண்ணி பாட்டில் இல்லாமல் ஏறுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு தண்ணி பாட்டில் இல்லாமல் ஏறக்கூடாதுங்க. ஏன்னா பாறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து மூச்சு வந்து ரொம்ப வந்து வாங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து தண்ணி இல்லாமல் ஏறாமங்க. இந்த பாதைகள்லாம் படிக்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பழைய படிக்கட்டு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. இந்த கம்பியை பிடிச்சின்னு ஏறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நெட்டு பாறை வந்து தொடங்கிச்சு. நீங்களே பாருங்களேன் இந்த வழி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அங்கே தான் மேலே போனோம். அங்கே தான் கோயில் இருக்குது. நண்பர்லாம் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம காலையிலே போயிடுவோம். ஏன்னா அந்தாந்த சைடில் தான் வெயில் இருக்குது. இப்போ நம்ம இந்த படிக்கட்டுலாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. இப்போ இப்போ பார்த்தா அந்த நெட்டான மலையில் தான் இப்போ ஏற போகிறோம். நம்ம காலையிலே பார்த்தோன்னா பக்தர்கள் கூட்டம் நிறைய தான் வருது. பார்த்தீங்கன்னா இந்த வாட்டம் வந்து வெயிலெலாம் மறைச்சிச்சு. இந்த மலையை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மலையில் வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் என்ன தெரில இந்த மலையில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகைலாம் இருக்குது.
ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வெயில் காலன்றதால் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். அந்த நீர் ஓட்டம் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பசுமையாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம போகலாம். நம்மளே பார்த்தோன்னா இந்த கம்பியிலலாம் கட்டாயம் நம்மளால் ஏற முடியாது. இந்த வழியில் போகும்போது பார்த்தோன்னா குழந்தைங்களாக போகும்போது ஜாக்கிரதையாகிட்டு போங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த கம்பிகள் தாண்டி அந்த போக விடாதீங்க. அது ரொம்ப வந்து பார்த்தோன்னா அபாயகரமான இடம் அது. ஏன்னா மழைக்காலத்தில் வந்தால் கூட பார்த்தோன்னா அந்த பாறைகள்லாம் வழுக்கும். குழந்தைங்களாகிட்டு போகும்போது நம்ம கையிலே பிடிச்சிட்டு போங்க. இந்த கம்பியை போட்ட அவர் பெரியவர் பார்த்தா நம்ம அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம ஏறணும். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் நைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலையே ரொம்ப சின்னதாக இருக்குது பொழுது. சீக்கிரம் ஏறலாம் தான் நினச்சேன். அந்தளவுக்கு நம்ம நினைக்கிறவெல்லாம் இல்லை. இன்னும் நம்ம ஏறது பார்த்தோன்னா ஒரு பங்கு கூட நான் ஏறல. இனிமேட்டு தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். நம்மளும் இங்கே பாருங்கள், செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இது. ஏன்னா இங்கே இந்த பாறை மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி காற்று எதுவும் அடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில்லுன்னு காற்று செம்மையாக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இது. இந்த விவசாய நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சின்னதாக தெரியுது. ஃபுல்லாக பார்த்தோன்னா கண்ணு கட்டணம் தூரம் வரைக்கும் விவசாய நிலங்கள்லாம் தெரியுது, குட்டி குட்டியாக தெரியுது. இன்னும் நம்ம மேலே போயிட்டுனா சுத்தமாக தெரியாது, இது சின்ன ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காற்றாட்டிங்கலாம் நிறையா இருக்குது, காற்றாலைகள்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தளவுக்கு தெரியல, பனிமூட்டமாக இருக்குது ஓரளவுக்கு. இந்த மலையோட நிழல் பார்த்திங்கன்னா அங்கே விழுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மலையோட நிழல் இருக்குது. அந்தனெலாம் வெயில் அடிக்குது பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தோன்னா இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். மலை இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் ஏறணும். ஆனால் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கும் தான் தெரியும், ஏற ஏற தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்ட்டு. சரி வாங்க மலை ஏற தொடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே இருக்கிற மல்லிகார்ஜுன சாமிக்கு பூஜை பண்ணுற சாமியார் இங்கே தான் இருக்கார். இப்போ இப்போ நம்ம அவர் கூட தான் மலையாடுறோம். நம்ம இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்காட்டினா நம்ம கூட வந்துட்டா இருப்பேன். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இருக்கிறன்றாரு சாமி. நீங்களே சொல்லுங்கள். 40 வருஷமாக மலை ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். தினசரி ஏறி வரீங்களா? சரி ஏறி மாறி 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 வருவோம், கடை விட்டு விட்டு வருவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஏறுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, தினசரி ஏறி வராங்க, அது பெரிய விஷயம் அது. இப்போ சாமி மேலே போயிட்டு பூஜை பண்ண போகிறாரு. 9 மணிக்கு பூஜை டெய்லி நடக்குங்க. இப்போ நம்ம அது பூஜைக்காக தான் போயின்னு இருக்கோம். சரி வாங்க நம்ம சாமி கூட போகலாம். மூணு விசேஷத்துக்கு மட்டும் அங்கே இருந்துக்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 மணிக்கு ஏறலாம். ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காடு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே எதனா பூச்சி வேணா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நைட்டில் ஏறது அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் ஒரு நல்ல விஷயந்தான் அது. காலையிலே வந்து 4 மணிக்கு ஏறலாம். 5 மணிலேருந்து எல்லாமே நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்து வந்து எடு ஏறினேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குருகுலாக இருக்குது. பாதைக்கு தான் மாறி போயிட்டு போகிறீங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலேருந்து வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து அம்புகுறி போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் நம்ம போகணும். எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து வாட்டர் பாட்டில் வரும்போது எடுத்துன்னு வரல. மேலே பார்த்தோன்னா வற்றாத சுணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு சாமி. நம்ம அங்கே தான் போய் மேலே தண்ணி குடிக்கணும். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சேஃப்டியான இடம் வந்துலாம். ஏன்னா அந்த கம்பியிலனா நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறையா. தண்ணி தாக்க தான் ஓவராக இருக்குது. கட்டாயம் தண்ணி பாட்டிலெலாம் மேலே ஏறாதீங்க. இன்னும் ஏற ஏற எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் கம்பி பிடிச்சி தான் ஏறணும். உங்களுக்கே தெரியும் பாறைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கீழே அப்படியே வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இன்னும் போயினே தான் இருக்குதுப்பா. சரி வாங்க போகலாம். இந்த கொண்டரிங்க மலையோடைய நிழல் பார்த்தோன்னா எது வரைக்கும் விழுந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கலாம். நம்ம வந்த என்ட்ரன்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள்.
அதுதான் கீழே இருக்கிற அந்த மல்லீஸ்வரர் கோயில். இது இப்போ நம்ம அந்த வழிதான் வந்தோம். இன்னும் வந்து எவ்வளோ தூரம் ஏறணும்னு பாருங்க, இன்னும் அப்படியே இருக்கு. அங்கே போகணும். இப்போ நம்ம இன்னும் நம்ம பாதி தூரம் போகணும். படிக்கட்டெலாம் பார்த்தாலே வந்து நம்மளை இருக்க இருக்க இன்னும் வந்து கடினமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழைய படிக்கட்டெலாம் அப்படி தான் போயிருக்கு. இந்த பாறை வடி படிக்கட்டெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அந்த வட்டெலாம் போகாதீங்க. இப்போ நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் வந்து மழை வந்து ரொம்ப நம்மளை வந்து கடினமாகி தான் இருக்குது. பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செங்குத்தாக தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாம் வந்து இது மாதிரி படிக்கட்டு ஸ்டெப்புகளாக தான் இருக்குது. போனோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்து இப்போ தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லாம் ஏறினீங்கன்னா ரொம்ப வந்து படிக்கலாம் வந்து சுட ஆரம்பிக்கும். ஏன்னா செருப்புங்கள்லாம் போட்டு ஏறாமல் ஏறுறோம் நம்ம. சரி வாங்க நம்ம சீக்கிரம் போகணும். காலை டைமில் ஏறினா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் வந்து டேஞ்சரஸான பாதைகள்லாம் வந்து தொடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், குறைஞ்சது ஒரு 1500 உயரத்தில் இங்கேருந்து அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஊந்தால் நம்ம 1500 கீழே தான் போய் விழுவோம். படிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நல்லா சூப்பராக காற்று வருது. இங்கே மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கூலிங் தெரியுது. சுற்றிக்கிற கிராமங்கள்லாம் நிறையா தெரியுது. இங்கெல்லாம் அவ்வளோதான், கருணை தப்புனா மரணம் தான். இங்கே இந்த கம்பிங்கெல்லாம் பிடிச்சி ஏறுங்க, அதான் சேஃப்டி உங்களுக்கு. பாருங்க இன்னும் மனம் போகுது. அப்படிதான் போயின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய படிக்கட்டு இருக்குன்றாங்க. சாமி தான் சொல்கிறாரு, ஒரு 100 முன்னாடி இந்த கிராமத்து மக்கள்லாம் இந்த வழியில் வந்து ஏறுவாங்களாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட நிழல் தெரியுது. ஏன்னா அந்த மலை வடிவ நிழலே பாருங்கள், அப்படியே லிங்க வடிவு தான் தெரியுது. நம்ம சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது நிழல். இந்த வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 முன்னாடி அடிச்சிட்டாங்களாம் அந்த வழியே. யாரும் போகக்கூடாதுதான் அடிச்சிட்டுருக்குறாங்க. இந்த சாமி தான் சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே போயின்னு இருக்கணும். சரி வாங்க. இந்த பாறைகள்லாம் ஒன்றும் இருக்குன்னு செங்குத்தை தான் ஏறிருக்கு. ரொம்ப வந்து பார்த்தோன்னா மூச்சு வாங்குதுங்க. புரியமாகவே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர்டு இருக்காது. நம்ம நினச்சாலலாம் அந்த மழை இல்லை, ரொம்ப கஷ்டம்தான் அந்த மழை ஏறதுக்கு. போயின்னு இருக்கோம். இன்னும் எங்கே தான் உச்சிருக்குன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நம்மளுக்கு ரொம்ப சவால் தான் இது. மழை ரொம்ப நம்ம கடினமாக்குது, நடக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. சொல்லுவாங்க அப்படியே போயின்னு இருக்கோம். இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து தண்ணியெலாம் வரும் பொழுது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நீர் வர வழி பொழுதுலாம் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி இருக்கும்போது பார்த்தோன்னா வழுக்கும், பாறையில் வந்து பாசம் பிடிக்கும். மனம் காஞ்சினால உங்களுக்கு தெரில. மழை காலத்தில் வரும்போது சேஃப்டியாக தான் வரணும். சாமி கூட தான் நண்பர் வந்து நண்பர் பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்துட்டாங்க. சரி வாங்க, மணி இப்போ 8 ஆயிடுச்சு. நம்ம 6:50 ஏற ஆரம்பித்தோம், இப்போ நம்ம 7:55 ஆகிடுச்சு. நம்ம ஏறணும். சாமி வர 9 போச்சு, கரெக்டாக போயிடுவார். அவர் டைமிங்கில் தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். சரி வாங்க நம்ம போவோம். நம்மளே பார்த்தோன்னா இப்போ நம்ம கோயில் கிட்டே வந்தாச்சு. இன்னும் பார்த்தோன்னா ஒரு 200 ஏறணும். இங்கே பார்த்தோன்னா சித்தர்கள் தவம் இந்த குகை ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம அந்த குகையில் தான் போகிறோம். அந்த குகை வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் குறுகலாக தான் இருக்குது. இப்போ நம்ம அது உள்ளே தான் போக போகிறோம். ரொம்ப வந்து பார்த்தோன்னா குறுகலாக இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த குகை எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளே பார்த்தோன்னா இப்போ நம்ம சித்தர் குகையில் வந்தாச்சு. இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த குகையை வந்து ஒரு அமைதியான இடமா இருக்குது.
இந்த இடத்துல வந்துட்டு சூப்பர்மேன் நினச்சி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தவம் இருக்கலாங்க. எல்லோரும் வந்து வர பக்தர்கள் வந்து இங்கே வந்து தவம் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சூப்பர்மேனை இங்கே வந்து வச்சு நினச்சி ஒரு கல் வச்சு தான் வச்சு இது வழிபடுறாங்க. இங்கே இந்த குகையை வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பழமையான குகை இது. இது பார்த்தோன்னா ஒரு 2000 வருஷம் மேலே இருக்கும் பொழுது இந்த குகையை வந்து பார்த்து நிறைய பேரும் பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த குகையில் வராமல் போக மாட்டாங்க எல்லோரும். ஏன்னா வந்து இந்த குகையில் அர்ஜுனன் வந்து தவம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே 2 குகை இருக்குது. இப்போ நம்ம மேலே போனால் தான் தெரியும். சரி போயிட்டு அந்த குகை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். ஏன்னா 9 மணிக்கு வந்து பூஜை நடக்குது. இப்போ நம்ம இந்த குகை எப்படி இருக்குன்றது பார்த்தாச்சு. ஆனால் வந்து பார்த்தோன்னா போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். இந்த கல்லெல்லாம் பார்த்தோன்னா தலையில் இடிக்க முழுது. குறுகலான குகை இது. சரி வாங்க போ. இருக்கிற ஒன்றும் செக்குத்தாக தான் இருக்குது. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து சேஃப்டியாக ஏறணும். தம்பியை பிடிச்சிருங்க. லைட்டாக வழிக்கிட்டு வந்தா அதுதான் மெதுவா மெதுவா. நம்மளே பார்த்தோன்னா இப்போ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த மலை ஏறியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா சிவபெருமானோட அருளால் தான் இந்த மலை நம்ம ஏறணும். நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு மேலே பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்கணும். இப்போ நம்ம சாமி வந்து பார்த்தோன்னா இப்போ 9 மணிக்கு பூஜை நடக்குது. இப்போ நம்ம பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு குகையில் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வட்டராத சுனை ஒன்று இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்கணும். நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க. இந்த மல்லீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கெட்டி மல்லீஸ்வரர் கோயில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மணிகள்லாம் நிறையா இருக்குது. மேலே வந்து சோலார் பேனல்லாம் போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இதனால தான் போகணும். நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போயிட்டு பார்க்கணும். மேலே வந்து சோனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகர் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டாப்புக்கு அங்கே தான் போயிட்டு வரணும். இந்த கொண்டரிங்க மேலே டாப்புக்கு போயிட்டு வரணும். சரி போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தினசரி பார்த்தோன்னா இங்கே தான் சிவபூஜைக்காக தண்ணி பிடிப்பாங்க. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிளியராக தான் இருக்குது. மேலே தூசிலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் தூசிலாம் தள்ளிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிக்கணும். இப்போ நம்ம தண்ணி பிடிச்சாச்சு. குகையை பார்த்தோன்னா ரொம்ப வந்து குறுகலான குகை இது. அந்த கூட கொடுங்க பார்த்து கொடுத்தாச்சு. இன்னொரு குடம் தண்ணி பண்ண போகிறோம். உள்ள போகிறோம். சிவபெருமானோட புண்ணியத்தில் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த பாருங்கள் அபிஷேகம் பண்ணுறது தண்ணி. இப்போ உண்டாச்சு. ஆனால் அந்த குகை தான் பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருக்கு. இப்போ நான் எப்படி வர பாரு பாருங்க. இந்த செல்படி நம்ம கோயில் உள்ள தான் போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப குறுகலாக தான் இருக்கு. பக்தர்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கு. உட்காந்தா தெரியுது. ம் ஓ ஃபா ஃபா நம்ம இப்போ வந்துட்டோம்.
பாலகிருஷ்ணன் பண்ணிருக்காங்க மல்லிகார்ஜுன சாமி. சுயமாக உருவான லிங்கம் அது. கிபி வந்து 804 ஆண்டு இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது. இது மல்லீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க, கெட்டி மல்லீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து சிவராத்திரி, கார்த்திகை தீபம், சித்ரா பௌர்ணமி இந்த மூன்று தினங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிறப்பு பூஜை நடக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இரவு நேரங்களில் ஏறத்துக்கு வந்து அனுமதி உண்டு. இந்த வந்து மகா சிவராத்திரி நம்ம சாமி தரிசனம் பண்ணிச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு தான் பார்க்கணும். போகலாம் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்பிகையோட சிலை இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல விநாயகர் சிலை ஒன்னு இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரர் கோயில். இங்க பாத்தீங்கன்னா கல்லுலேயே வந்து செதுக்கப்பட்ட காவா முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பழமையான இருக்கும் பொழுது வந்து செதுக்கிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 4000 வருஷம் 5000 வருஷம் இருக்கும் பொழுது ஏன்னா வந்து முகமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. இந்த குகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் இடுக்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கோயில் வந்து ரொம்ப வந்து பழமையான கோயில் பொழுது கட்டி இத்தனை வருஷம் ஆகுது, அதான் 800 வருஷம் சொல்கிறாங்க அவங்க. 804 சொல்கிறாங்க அந்த வருஷம். ஆனால் இருக்கும் கட்டாயமாக அந்த கோயில். சரி வாங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணிச்சு. நம்ம கொண்டரங்கி மலைக்கு உச்சிக்கு போகிறோம். இங்கே தரிசனம் பண்ணிச்சு மேலே போயிட்டு அங்கே பார்த்தோன்னா விநாயகர் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு சொன்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுனா தவம் பண்ண குகையும் இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். இது பார்த்தோன்னா ஒரு 200 அடி போகணும் மேலே ஏறணும். சரிதான் போகலாம். நம்மளே பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த சங்கை பிடிச்சி ஏற முடியும். ஏன்னா பாறை இடுக்கில் தான் ஏற போகிறோம். நம்ம வேறு இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஜாக்கிரதையாக நம்ம ஏறணுங்க. அதுதான் ஏறியாச்சு.
அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் ஹில்ஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தா மேலே ஒன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலாம் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வைக்கிற மடம் தான் இருக்குங்க. ஒரு 2 மணி இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா பழங்கால பசுகம்பம் மாதிரி இருக்குது. கார்த்திகை தீபத்துலாம் பார்த்தோன்னா தீபம் ஏற்றுவாங்க பிள்ளைக்கு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா தூண் வந்து உடஞ்சி போயிருக்கு. இந்த இடம் தான் டாப் ஹில்ஸ். பார்த்தோன்னா காற்று நல்லா அடிக்குது, மைக் போட்டதால உங்களுக்கு கிளியராக கேட்குது. நல்லா வந்து பார்த்தோன்னா வெயில் அடித்தாலும் நல்லா சில்னஸ் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை பழனி மலைலாம் இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்குது, அதனால் வந்து தெரியலங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியும். நான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலே பழனி மலை தெரியுங்க. வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக தெரியுது, கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டமாக இருக்குது, விவசாய நிலங்களாம். இது பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அது மாதிரி தான் இருக்குது. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காற்றாலையெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே காற்று அதிகமாக வீசும் பொழுது அதனால் பார்த்தோன்னா இங்கே காற்றாலை நிறைய வச்சுருக்காங்க. இங்கே நம்மளே பார்த்தோன்னா இந்த வட்டத்தில் வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தோன்னா சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து 3000 அடிக்கு பார்த்தோன்னா ஆழம் இருக்கும் பொழுது இங்கே இங்கேருந்து வந்து அவ்வளோ தான். இந்த வட்டத்தில் வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா காற்று வந்து ஓவராக வீசுங்க. காற்று வீசும்போது பார்த்தோன்னா இந்த வட்டத்தில் பக்கத்தில் வந்து நிற்கணும். நீங்களே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு காற்று அடிக்கணும். இந்த விட வந்து நிற்கக்கூடாது. வர வந்து பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக இருக்குது, நல்லது. காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். சரி வாங்க, நம்ம கீழே தான் போய் பார்க்கணும். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம டாப்பில் இருக்கோம். நம்ம இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற வயலில் வந்து ஒரு சுனம் ஒன்று இருக்குது. மழைக்காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த சுனம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் வந்து குளிப்பாங்க. ஆனால் பார்த்தோன்னா இப்போ வந்து வெயில் காலம்ன்றதால தண்ணி கம்மியாக இருக்குது. சரி வாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குகை எங்கே இருக்குன்னு தேடி நிற்கேன். வராங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். நம்மளே பார்த்தோன்னா இந்த இடம் வரும் பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவாங்க. அவங்க தியானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மனசு இருக்கிற குழப்பம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அவர் இறைவன்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க. நீங்களும் கட்டாயம் வந்து பார்த்துட்டு தியானம் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கி பால் நாச்சியார், 47 வருஷமாக சாமிக்கு பால் நாச்சியார். படி இல்லாத இடத்துக்கெல்லாம் படி கட்டி விட்டுக்கிட்டு, கம்பி இல்லாத இடத்துக்கெல்லாம் கம்பி போட்டுக்கிட்டு, இந்த படி சுத்தம் பண்ணிக்கிட்டு கோயிலையே இருக்கிற சாமி நாச்சியார், பால் நாச்சியார். நம்மளே பார்த்தோன்னா இவர் பார்த்தோன்னா தினமும் வந்தால் இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது பால் ஊர் தான் கொடுப்பாரு. இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் வந்து பார்த்தோன்னா அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல வந்தால் டேமேஜ் ஆனதுலாம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த வயசில் பார்த்தோன்னா எங்களுக்கு ஏறத்தையே பார்த்தோன்னா மூச்சு வந்து இறைக்கும். ஆனால் இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 85 வயசாகுது. ஆனால் டெய்லியும் வந்து பார்த்தோன்னா வந்து போகிறாரு. பையன் என்ன பண்ணார், இந்த இடத்துல வந்து கை கிழிக்குதுன்றதால இதில் ஒரு பைப் வச்சு தட்டின்னு இருக்காரு. அதனால தான் வாங்கி தட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மல்லீஸ்வரரை தரிசனம் பண்ணிச்சு. இந்த கொண்டரங்கி மலை ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோ தான் இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய வரலாம். இப்போ நம்ம கீழே போக வேண்டியதான். சரி வாங்க, நம்ம கீழே போகலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விடைபெறுவது விழுப்புரம் குமார். நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டரங்கி மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஏன்னா நம்ம இறங்கும்போது பார்த்தோன்னா பொறுமை தான் இறங்கணும். ஏன்னா வந்து பாறைகள்லாம் வந்து படிக்கட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொறுமை தான் இறங்கணும். ஏன்னா வந்து வழி விட்டுனா அவ்வளோதான், ரொம்ப வந்து ரிஸ்க்கான வேலை தான் நம்ம இறங்கணும். இறங்குறது பார்த்தோன்னா முக்கால் மணி நேரம் ஆச்சு. ஏறும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நம்மளே பார்த்தோன்னா இந்த கீரனூர் மல்லீஸ்வரர் கோயிலுக்கு வரதுக்கு பார்த்தோன்னா அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல்லேருந்து இங்கே பஸ்ஸே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒட்டஞ்சத்திரம் தான் வரணும். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து கரூர் போகிற பஸ் எல்லாமே பார்த்தோன்னா மல்லீஸ்வரர் கோயில் வந்து கேட்டு இறங்கணும் கீரனூர்னு. ஏன்னா வந்து கீரனூர்னு இறங்கக்கூடாது. கீரனூர்னு பார்த்தா கிராமத்தில் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். கீரனூர் மல்லீஸ்வரர் கோயில்னு நல்லா ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா தான் இங்கே இறக்கி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பஸ் இருக்காது. காலையிலே வந்து பார்த்தோன்னா 5 மணிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது. நீங்கள் காலை டைமில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஏறி இறங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் நிறைய குழப்பி விட்டுறாங்க. ஏன்னா திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து திண்டுக்கல் வந்து ஏமாந்துட்டோம். திண்டுக்கல்லேருந்து பஸ் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து வந்தாலும் நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டு
திண்டுக்கல் வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் மறுபடியும் நீங்கள் மாறி வர மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான ரூட்டு. நீங்களும் அதேமாதிரி ரூட்டில் கரெக்டாக வாங்க. எங்களை மாதிரி நீங்கள் போய்ட்டு சுற்றி நடந்து வராதிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மல்லீஸ்வரர் கோயில் வர பக்தர்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோயிலில் மேலே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பூஜை பொருள் எதுவுமே இங்கே இருக்காது. ஏன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனான ஏரியாவில் வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட எதுவுமே கடை கிடையாது இங்கே. அதுமாரி மேலே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து தண்ணி பாட்டில் கொண்டுவாங்க, தண்ணி பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. ஏன்னா வந்து மேலே இறங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த இடத்துல ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குளுக்கோஸ் வந்து அவசியம். ஏன்னா ஒரு கடை கூட கிடையாது, ஹோட்டல் கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது இந்த இடத்துல. இதில் வந்து கோயில் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா இங்கே நல்லாயிருக்கும்.